ஏன்னா அது இது அவுட் இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து நம்ம அம்பையர் சண்டை போயிருப்பாரு. சரி வாங்க என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பாகிஸ்தான் நடந்திருக்கு. இந்த ஒரு போட்டி பொறுத்திருக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா முதல்ல டாஸ் வினி பண்ணி முதல்ல பவுலிங் ஓடுற அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பாகிஸ்தான் பொறுத்திருக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ரெண்டு பேரும் வளர்ந்தான்னு சொல்லலாம். நம்ம அப்துல் அம்மா இமானுல்லாக்கு இரண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டு அருமை தான் சொல்லலாம். முதல் விக்கெட்டா பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் வந்து எடுத்து கொடுத்தான்னு சொல்லலாம் நம்ம இந்தியா டீமுக்காக. இரண்டாவது விக்கெட்டா பார்த்தீங்கன்னா நம்ம அடிக் பண்ணதை எடுத்தான்னு சொல்லலாம் இந்த ஒரு போட்டியில. இந்த ஒரு போட்டி பொறுத்திருக்கும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தரப்படுது. நம்ம பாபர் அசமும் முகமது ரிசோ இரண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு ரொம்ப அருமையா நடந்தான சொல்லலாம் இந்த ஒரு மேட்ச்ல. ஏன்னா இரண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு பாத்தினா 70 ரன்க்கு மேல அடிச்சாங்க. ஏன்னா அதனால தான் பாத்தின ஒரு ஸ்கோர் வந்துன்னு சொல்லலாம். ஏன்னா பாகிஸ்தான் வந்து 190 ஆட் ஆயிட்டாங்க இந்த ஒரு இன்னிங்ஸ்ல. இதுல குறிப்பா என்ன பாக்குற விஷயம் அப்படினு பாத்தினா நம்ம பாபர் அசம் வந்து அட்டாக் பண்ணி ஓவர்ல பாத்தினா வந்து கீப்பிங் கேட்ச் கொடுத்திருப்பாரு. ஆனா நம்ம அம்பையர் கிட்ட பாத்தினா அப்பீல் பண்ணிருப்பாங்க நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே. ஆனா அம்பையர் பாத்தினா அவுட்னு சொல்லிருப்பாரு. ஆனா நம்ம இந்திய பிளேயர்ஸ் வந்து ரிவ்யூ எடுத்திருப்பாங்கனு சொல்லலாம். ஆனா அல்ட்ரா ஏஜ்ல பாத்தினா வந்து அவுட்னு வரும். ஆனா ஆன் ஃபீல்ட் அம்பையர் கூட பாத்தினா அவுட் இல்ல அப்படி தான் சொல்றாரு. உடனே பாத்தினா நம்ம விராட் கோலி ரோஹித் சர்மா இரண்டு பேரும் சண்டை போறோம்னு சொல்ல அம்பையர்ட்ட இது வந்து எப்படி அவுட் இல்ல அல்ட்ராஜ் நல்லாவே தெரியுது அவுட்னு நீங்க வந்து ஏன் அவுட் இல்ல அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம விராட் கோலி ரோஹித் சர்மா சண்டை போயிருப்பாங்க. கடைசியா பாத்தா நாட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் கூட பாத்தா உண்மையான விக்கெட் தான். பாபர் அசமோட விக்கெட் இல்லைன்னு சொன்னோட விராட் கோலி ரோஹித் சர்மா சண்டைக்கு போனதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட கத்துல நான் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.